பெண்களுக்கு தேவை நீளமானது, ஆண்களுக்கு தேவை ஆழமானது. இதற்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? சத்தியமா நீங்க நினைப்பது இல்லை. சுற்றி நடப்பது எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து நம்முடைய மனதை குப்பையாக்கி வைத்திருக்கின்றது இந்த சமூகம். சேலை கட்டி தேவதை மாதிரி காட்சியளிக்கும் பெண்ணை அதே சேலையில் கவர்ச்சியாக காட்ட சொல்லி கொடுத்ததும் இந்த சமூகம் தான். அடுத்தவர்களின் சிந்தனையில் இருந்து அறிவை பெருக்கிக் கொள்ளாமல் நம்முடைய சுய சிந்தனையில் ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டாலே பல குப்பை எண்ணங்களை நம்முடைய மனதை விட்டு அகலும். தாம்பத்திய நேரத்தில் தாரமாகவும் மற்ற நேரங்களில் தன்னில் சரிபாதியாகவும் நடத்த வேண்டிய பெண்ணை உடல் சுகத்துக்காக பார்க்க வைத்திருக்கின்றது மக்களின் அற்ப எண்ணங்கள். அவற்றின் விளைவாகவே ஒரு சிலவற்றை சொன்னவுடனேயே அதனை வக்கிரமாக புரிந்து கொள்ள நம்முடைய மூளை பழக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு, ஒரு சில படங்களை சோசியல் மீடியாவில் பார்த்திருப்போம். திடீரென்று கண்டவுடனே கண்களுக்கு தவறாக தெரியும். நன்றாக உற்று பார்த்தால் அது வேறு ஒன்றாக இருக்கும். ஆனால் பார்த்தவுடனே தவறாக தோன்ற என்ன காரணம்? நம்முடைய மனம் ஆரம்பத்தில் இருந்தே தவறாக பார்த்து பழகிவிட்டது என்பதை குறிக்கின்றது. அதுபோல சமீபத்தில் நண்பனிடம் பேசிக் கொண்டிருந்த போது, என்னடா மச்சான், எங்க ஸ்கூல் பசங்க வாட்ஸ்அப் குரூப்ல இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறாங்க என்று சொல்லி ஒரு மெசேஜை எடுத்து காட்டினான். பெண்களுக்கு தேவை நீளமானது, ஆண்களுக்கு தேவை ஆழமானது. இதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்கப்பட்டிருந்தது. எடுத்த உடனே தவறாக புரிந்து கொண்டால் ஆபாசம் நம்முடைய புரிதலில் கூட இருக்கலாம் அல்லவா? இதற்கு உண்மையான அர்த்தமே வேறு. பெண்களுக்கு தேவை நீளமானது என்றால் அந்த பெண் தான் சுமங்கலியாக வாழ்வதற்கு தன் கணவனின் நீண்ட வாழ்க்கை தேவை என்பதாகும். ஆண்களுக்கு தேவை ஆழமானது என்றால் தான் ஒரு தன்னம்பிக்கை உடைய ஆணாக வாழ்வதற்கு மனைவியின் ஆழமான அன்பு தேவை என்பதாகும். இனி யாராவது இது மாதிரி சொல்லி மனதில் வன்மத்தை விதைக்க நினைத்தால் உண்மையான அர்த்தத்தை சொல்வோம். அடுத்த தலைமுறையாவது நல்லதை காதில் கேட்கட்டும். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.